எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு முதற் பகுதியை நான் திறந்து வைத்தேன். அதற்கு பிறகு இப்பொழுது ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து எஞ்சிய பகுதியை முடித்திருக்க வேண்டும். முடிக்கப்படாத காரணத்தினால் இன்னும் பல ஏரிகள் வறண்டுதான் கிடைக்கின்றன. கனமழையின் காரணமாக மேட்டூரணை நிரம்பி உபரி நீராக வெளியேறி கடலில் வீணாக கிடைக்கின்றது. இந்த 100 ஏரி திட்டத்தை இந்த அரசு விரைவாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் வீணாக கடலில் கிடைக்கின்ற நீரை 100 ஏரியில் நிரப்பியிருக்கலாம். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், வேளாண் சிறந்திருக்கும். இந்த அரசு அதில் அக்கறை காட்டாத கலை இந்த திட்டம் மாமி வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது வேதனைக்கு ஏற்கனவே நடந்த அதிமுக உள்கட்சி தேர்தலை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு குறித்து உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. அது குறித்து உங்களோட நீங்களே சாதகமான தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. உண்மை தர்மம் என்று இடைக்கால பொதுச் செயலாளராக கழக பொதுக்குழு தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறும். புகழேந்தி அவர்கள் வந்து கழக தலைமை கழக அலுவலகம் எந்த போட்டும் இதுவரைக்கும் திருட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை திட்டமிட்டு சொல்றாங்கன்றாங்க. இதை பத்தி புகழேந்தி யார்? அதிமுக உறுப்பினர் அல்ல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் ஏற்கனவே அமமுகவில் இருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் கட்சிக்கு வந்து சேர்ந்தார். கட்சிக்கு விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால அவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர். இந்த கட்சிக்கு அவருக்கு சம்மதம் கிடையாது. ரெண்டாவது, இவர் ஒரு பெரிய ஆளே கிடையாது. ஊடகம் பத்திரிகை தான் ஒரு பெரிய ஆளாக்கி இன்றைக்கு ஒரு வார்டில் வாங்குற ஓட்டு கூட அவர் வாங்கலாம். ஒசூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது போட்டியிட்டார். நோட்டோ ஓட்டோட இவர் வாங்கின ஓட்டு குறைவு. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.